கொல்லிமலை ரகசியம் அன்று கிபி 200 கொல்லிமலை. அதிர்ந்து கொண்டிருந்தது முரசு. எங்கும் கொல்லு, குத்து, வெட்டு என்ற கூச்சல்கள், வாள்கள் ஒன்றுடன் ஒன்று உராயும் சத்தங்கள், அதனால் சதை கிழிந்து ஐயோ அம்மா என்று கத்தும் மரண ஓலங்கள். போர், பெரும் போர். பெருஞ்சேரல் இரும்புரைக்கும் கொல்லிமலை அரசன் ஓரிக்கும் இரு படைகளும் உக்கிரமாக மோதிக்கொண்டது. இரும்புரை படையில் தொடர்ந்து பெருத்த இழப்புகள். ஓரியின் படைகள் மந்திரப்படைகள் போன்று செயல்பட்டது. அந்த அடர்ந்த கானகத்தில் ஓரிப்படை வீரர்கள் எங்கிருந்து தாக்குகிறார்கள் என்றே தெரியாத திகைப்பு. ஏதோ ஒரு அடர்ந்த மரத்தில் பின்புறத்திலிருந்து திடீரென தோன்றி நாசம் விளைவித்துவிட்டு வந்த வேகத்திலேயே மறைந்து போனார்கள். போதாத குறைக்கு மலை மீதிருந்து புயல் வேகத்தில் வந்து தாக்கும் அம்புகள், மலை மீதிருந்து தரை நோக்கி எய்யப்படும் அம்புகள் பலம் பொருந்தியவை. நானிலிருந்து விடப்பட்டு இரும்பரை படைகள் நிர்மூலம் செய்து கொண்டிருந்தன. ஆ, அதோ அம்பு என கூறி முடிக்கும் முன் அவ்வீரனை அம்பு தாக்கியிருந்தது. அத்தனை பலம் பொருந்தியதாக அம்புகளின் வேகம் இருந்தது. வல்வில் ஓரி வீரர்கள் என்றால் சாதாரணமா? ஒரே அம்பில் சிங்கம், கரடி, காட்டுப்பன்றியை கொன்றவனாயிற்றே ஓரி மன்னன். அதனால்தானே அவனுக்கு வல்வில் ஓரி சிறப்பு பேர் வந்தது. அப்படிப்பட்ட மன்னனின் வீரர்களின் அம்பு விடும் திறன் பற்றி சொல்லவா வேண்டும்? அக்கொல்லிமலை வீரர்கள் விடும் அம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இரும்புரை படை இழப்பை சந்தித்துக் கொண்டிருந்தது. போதாத குறைக்கு மறைந்திருந்து தாக்கும் வீரர்கள் வேறு. இரவு. கொல்லிமலை அடிவாரம் காரவள். இரும்புரை படை வீடு. கூடாரத்தின் வெளியே அங்கங்கே தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்க கூடாரத்தின் நான்கு பாகமும் காவலர்களால் சூழப்பட்டு கிடந்தது. சற்று தொலைவில் வீரர்களின் கூடாரங்களும் வெட்டப்பட்டு உடலுறுப்பிழந்து காயமுற்று கிடந்த வீரர்களின் வலிமிகுந்த முனகல்கள் அந்த இரவின் நிசப்தத்தை குலைத்து கொண்டிருந்தது. கூடாரத்தில் குறுக்கும் நெடுக்குமாய் ஆவேசமாக நடந்து கொண்டிருந்தான் இரும்புரை. மன்னனின் கோபம் கண்டு நடுங்கி போய்க் கொண்டிருந்தார்கள் படை தளபதிகள். எப்படி, எப்படி சாத்தியம் இது? நம்மிடம் அதிக வீரர்கள் இருந்தும் எண்ணிக்கையில் குறைவான எதிரிப்படை வீரர்களை ஏன் இன்னும் வெல்ல முடியவில்லை? ஏன் நம்மிடம் இவ்வளவு நாசம்? கேவலம் ஒரு குறுநில அரசனிடமா நம் இழப்புகளை சந்திப்பது? யாரேனும் வாய் திறந்து நாவசியுங்கள். மன்னா, சரியான பாதைகள் இல்லாததால் நமது குதிரைப்படை முன்னேறுவதில் தாமதமும் காடுகளில் மலைப்பாங்கான இடங்களில் போரிட்டு பழக்கமில்லாத வீரர்களுமே காரணம். மேலும் ஓரிப்படையின் வீரர்கள் மறைந்திருந்து தாக்கும் உத்தியும் அவர்களின் வில்படையின் இலக்கு தவறாத குறியும் தான் காரணம். சீ, எதிரிப்படையின் புகழ்பாடவா உங்களை அழைத்தேன்? இரும்புரை உருமினான். தலைநகரிலிருந்து இன்னும் அதிக படைகளை தருவியுங்கள். ஒற்றர்களை மலை முழுக்க அனுப்பி தகவலை சேவியுங்கள். அகப்படும் எதிரிப்படை வீரர்களை கண்டந்தொண்டமாக வெட்டி எறியுங்கள். அகப்படும் எவரையும் விட வேண்டாம். சொல்லிவிட்டு சரியிலென தனது கூடாரம் நோக்கி நடந்தான் இரும்புரை. இன்று 2018 கொல்லிமலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசி மலை கொல்லிமலை. இயற்கை வளம் கொழிக்கும் இடம். பக்கத்தில் கேரளாவின் செழிப்பிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை காரணமாக இருக்க தமிழ்நாட்டில் சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்கும் ஒரே மலைத்தொடர். மலைத்தொடர் என்ற பெயருக்கேற்ப தொடர்ந்து இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை, துண்டு துண்டாக கிடக்கிறது. ஆனாலும் எல்லையில்லா ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் தன்னுள்ளே புதைத்து கிடக்கிறது. மலை பாதைகளில் விரைந்து கொண்டிருந்தது அந்த கார். காரின் உள்ளே அமர்ந்து காரினை செலுத்திக் கொண்டிருந்தார் ப்ரொஃபசர் ருத்ரா. பின்னே இருப்பவர்கள் அருணும் வருணும். என்ன வருண், அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்றார் ருத்ரா சாலையில் கவனத்தோடு. இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான அனுபவம் தானே ப்ரொஃபசர்? ஆனா இவ்வளோ அழகான ஃபாரஸ்டை இப்பதான் பாக்குறேன் என்றான் அருண். அப்போது மலைகளையும் சாலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்த வருண், என்ன ப்ரொஃபசர், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வளைவு வருதே என்றான் ஆச்சரியத்தோடு. எஸ் வருண், இந்த மலையில மட்டும் சுமார் 70 கொண்டை ஊசி வளைவு இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா ஓட்டலனா கரணம் தப்பினா மரணம் கதைதான். பழக்கம் இல்லாத டிரைவர் இங்க வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா ப்ரொஃபசர்? எஸ் அருண், ஆராய்ச்சி சம்மந்தமா அடிக்கடி இங்க வந்திருக்கேன். இது 10வது தடவை.
முதல் தடவை இங்கே வந்தப்போ அந்த மலை எப்படி என்னை ஆச்சரியப்படுத்திச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன கொல்லிமலை ப்ரொஃபஸர்? அருண் கேட்டான். கொல்லி அப்படிங்கிற ஒரு மரம் வகை இங்கே முன்னாடி நிறைய இருந்ததாகவும் அதனால் இந்த மலைக்கு கொல்லிமலைன்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, கொல்லிவாய் பறவைகள் நிறைய இருந்ததாகவும் அதனாலும் இந்த மலைக்கு கொல்லிமலைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மூணாவது ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் சொல்லப்படுறதுலேயே கொஞ்சம் வினோதமான விஷயம். என்ன அது? ஆர்வமாய் கேட்டான் வருண். அது கொல்லிப்பாவை. அன்று கிபி 200 கொல்லிமலை. ஓரி மன்னனின் அரண்மனை. முற்றுப்புறமும் பள்ளத்தாக்கான ஒரு இடம். ஒரு பக்கம் அரண்மனைக்கு வரும் வழி என்று ஓரியின் அரண்மனை அமைப்பு இருந்தது. ஓரி அரண்மனைக்கு வரும் வழி என்பது ரகசியமானது. நன்கு பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் அரண்மனைக்கு வந்துவிட முடியாது. தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இப்படி ஒரு அரண்மனை இருக்கிறதும் தெரியாது. எனவே காட்டில் புதிதாய் நுழையும் யாரும் இந்த அரண்மனையை கண்டுபிடிப்பது என்பது இயலாத காரியம். அரண்மனை கொலுமண்டபம். அரசனின் இருக்கையில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் ஓரி. போர் நடந்து கொண்டிருப்பதை ஒட்டி அவசரமாக அனைத்து படைத்தளபதிகளும் அமைச்சர்களும் கூடியிருந்தனர். ஓரி பேச ஆரம்பித்தான். தளபதியாரே, போரின் தற்போதைய நிலவரம் என்ன? வேந்தே, இரும்பொறை படைகள் தொடர்ந்து முன்னேற இயலாதவாறு நமது வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இப்பொழுது வரை சூழல் நமக்கு சாதகமாய்தான் அமைந்திருக்கிறது. கொல்லிமலை வீரர்களை கிள்ளுக்கீரை என நினைத்து விட்டாயா இரும்பொறை? உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் பார். ஓரி முகத்தில் புன்னகை. தனது மீசையை முறுக்கிவிட்டு கொண்டான். இரும்பொறை படைகளுக்கு தரைத்தளத்தில் போரிட்டுதான் பழக்கம். மலைத்தளத்தில் போரிட்டு பழக்கமில்லை. இது இரும்பொறை படைகள் இன்னும் முன்னேற இயலாததிலேயே தெரிகிறது. முழுக்க இது நமக்கு சாதகமான அம்சம். எதிரி படைகள் தொடர்ந்து மலைக்கு ஏற விடாமல் செய்யுங்கள். அடிவாரத்திலேயே அவைகள் தோல்வி அடைந்து செல்ல வேண்டும். அதற்கு ஆவண செய்யுங்கள். உத்தரவு வேந்தே. முற்றுகை பல மாதங்கள் நீடித்தது. இரும்பொறை படைகள் தொடர்ந்து போரில் இழப்புகளையே சந்தித்து வந்தது. அவர்களால் மலையை கைப்பற்றவே முடியவில்லை. மலையை ஏற எத்தனைக்கும் சமயங்களில் எல்லாம் எங்கிருந்தோ தோன்றி ஓரி வீரர்கள் கூரிய வாள்களும் அம்புகளும் கொண்டு இரும்பொறை படைகளின் உயிரை குடித்தன. ஒரு நாள். இன்று 2018 கொல்லிமலை. என்ன சொன்னீங்க ப்ரொஃபஸர்? கொல்லிப்பாவையா? எஸ் வருண், கொல்லிப்பாவை தான். அப்படின்னா என்ன ப்ரொஃபஸர்? அருண் கேட்டான். கொல்லிப்பாவைங்கிறது ஒரு பதுமை, அதாவது ஒரு சிலை. அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த சித்தர்கள் தங்களோட தவத்துக்கு இடைஞ்சல் வராமலும் இந்த காட்டுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கவும் ஒரு சிலை செஞ்சு தர தேவ சிற்பி மயன் கிட்ட கேட்க, அவனும் பார்க்க அசல் பொண்ணு போலவே இருக்கிற ஒரு சிலையை வடிச்சு கொடுத்தான். அதோட சிறப்பே அது நகரக்கூடிய அசையக்கூடிய சிலைங்கிறது தான். சித்தர்கள் அந்த சிலைக்கு பல சக்திகள் கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை நிர்மாணிச்சாங்க. கெட்ட நோக்கத்தோட வனத்துல நுழைஞ்ச யாரும் அது பக்கம் போய் நின்னா அது சிரிக்கும். அது சிரிக்கிற சத்தம் கேட்ட யாரும் அதுல மயங்கி போயிடுவாங்க. அப்புறம் அந்த சிலை அவங்கள அழிச்சிடும். அதோட பேர் தான் கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை இருக்கிற மலைங்கிறதுனால தான் இந்த மலை கொல்லிமலைன்னு பேர் வந்ததுன்னு இங்கே வசிக்கிறவங்க இந்த கொல்லிப்பாவைய எட்டுக்கை அம்மன் இல்லை எட்டுக்கை காளின்னு சொல்றாங்க. வாவ், ஃபேன்டாஸ்டிக். ஒரு மலைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதையா என்றான் வருண். நோ வருண், இது கதை இல்லை, நடக்கிற நடந்துட்டுருக்குற நிஜம். இப்போவும் கெட்ட நோக்கத்தோட வனத்தில் நுழையிறவங்களை கொல்லிப்பாவை கொல்லுதுன்னு அந்த பகுதி மலைவாழ் மக்கள் நம்புகிறாங்க. ப்ரொஃபஸர், இந்த மலைவாழ் மக்கள் தான் அறியாமல இதை நம்புகிறாங்கன்னா நாமளும் நம்பணுமா? அருண் கேட்டான். நம்பிக்கைங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்தது அருண். ஓகே, இடம் வந்துருச்சு, இறங்கலாம் என்றபடியே காரை நிறுத்தினார் ப்ரொஃபஸர் ருத்ரா. அருண், வருண் இருவரும் சுற்றுப்புற சூழ்நிலையில் மனதை பறிகொடுத்து நின்றிருக்க, சற்று தூரத்தில் ஒரு கோவில் இருந்தது. அது என்ன கோவில் ப்ரொஃபஸர்? அதுதான் அரைப்பள்ளீஸ்வரர் கோவில். அருண் கிட்டத்தட்ட 1800 வருட பழமையான கோவில். அருணும் வருணும் ஆச்சரியமாய் அதை பார்த்து கொண்டிருந்தன. சற்று தூரத்தில் சோவென அருவியின் சத்தம். இங்க பக்கத்துல எங்கேயோ அருவி இருக்கு போல, வருண் சொன்னான். ஆமா, இங்கே பக்கத்துல தான் ஆகாச கங்கை அப்படிங்கிற அருவி இருக்கு. கிட்டத்தட்ட 160 அடி உயரத்திலிருந்து விழுந்துட்டு இருக்கு. நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ப்ரொஃபஸர். நோ வருண்,
நம்ம இங்கே எந்த நோக்கத்துக்கு வந்தோங்கிறத நீங்கள் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நாம் அதை முதல்ல கவனிச்சுட்டு பின்னாடி இதை கவனிக்கலாம். ஓகே ரெடி, கார் டிக்கியில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகுங்க. ஓகே ப்ரொஃபஸர் என்றார்கள். ஏமாற்றத்துடன் இருவரும் பேக்குகளை தோளில் மாட்டிக்கொண்டார்கள். நாம் இப்போ எங்கே போகிறோம்? கொல்லிப்பாவை கோவிலுக்கு. அன்று கிபி 200 கொல்லிமலை இரும்பொறை கூடாரம். கீழே விழுந்து கூடாரத்தில் எங்கோ ஒரு மூலையில் போய் விழுந்தது அந்த கோப்பை. விழுந்த அந்த கோப்பையை வெறுப்புடன் பார்த்தான் இரும்பொறை வேந்தன். தனது கனவுகள் ஆசைகள் எல்லாம் கீழே விழுந்து தன்னை கண்டு நகைப்பது போல உணர்ந்தான். தனது படைகள் இம்மி அளவு கூட நகராமல் இருப்பதைக் கண்டு, நகரவிடாமல் சாதுரியத்துடன் போராடும் ஓரிப்படையின் தீரத்தைக் கண்டு மனம் கொதித்தான். அப்பொழுது கூடாரத்தில் நுழைந்த தளபதி ஒருவன், வேந்தே என்ன என்றான் வெறுப்புடன். நாம் ஒற்றறிய அனுப்பிய ஒற்றன் ஒரு தகவல் கொண்டு வந்துள்ளான். என்ன தகவல்? அதை தங்களிடம் மட்டுமே சொல்ல வேண்டும் என்கிறான். வர சொல்லுங்கள். முதுகு வளைத்து உள் நுழைந்த ஒற்றன் மன்னனை பணிவுடன் வணங்கினான். வேந்தே, ஒரு முக்கிய செய்தி. என்னவென்று சொல். ஒற்றன் சொல்ல தொடங்கினான். சொல்ல சொல்ல இரும்பொறை முகத்தில் புன்னகை. பௌர்ணமி நிலவு. மலைப்பாங்கான அந்த பகுதியில் தீவட்டிகள் பிடித்து கொண்டு சிலர் பாதை காட்டியபடி முன்னால் சென்று கொண்டிருந்தனர். பின்புறத்தில் சிலரோடு நடந்து கொண்டிருந்தான் ஓரி. அண்ணா, போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் தாங்கள் இப்படி கிளம்பியிருப்பது சற்று வேதனை அளிக்கிறது. தாங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அமைச்சரே? மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி அன்று கொல்லிப்பாவையை தரிசித்து வணங்காமல் இருந்ததில்லை என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. ஆனாலும் வேந்தே, போர் நின்றபின் தரிசிக்கலாமே. மலையை சூழ்ந்து எதிரிப்படைகள் இருக்கும் இந்த நேரத்தில் தங்கள் இவ்வாறு கிளம்பியிருப்பது ஏதேனும் ஆபத்தில் சென்று விட்டால் என்ன செய்வது? பயம் தேவையில்லை அமைச்சரே. கொல்லிப்பாவை அம்மன் இருக்கும் வரை எனக்கும் இந்த வனத்துக்கும் ஒரு தீங்கும் வரப்போவதில்லை. ஓரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோவில் வந்துவிட்டது. மன்னனின் பாதுகாப்பை உத்தேசித்து ஏற்கனவே பூசாரி அங்கு எல்லா ஏற்பாடையும் செய்து வைத்திருக்க, மன்னன் வந்ததும் கொல்லிப்பாவை அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. ஓரி பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கினான். உன்னை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஓரி. எல்லோரும் குரல் வந்த திக்கை நோக்கி பார்க்க இரும்பொறை நின்று கொண்டிருந்தான். அதே நேரம் இரும்பொறை படைகள் அவர்களை நாற்புறமும் சூழ்ந்தது. 2018 கொல்லிமலை. கொல்லிப்பாவை கோவிலுக்கு என்றார் ருத்ரா. அது எங்க இருக்கு? அருண் கேட்டான். அரைப்பள்ளீஸ்வரர் கோவிலுக்கு மேற்பக்கமா இருக்கு. போலாமா? எல்லோரும் நடக்க துவங்கினார்கள். ப்ரொஃபஸர், ஒரு நிமிஷம். வருண் அவசர அவசரமாக மரத்துக்கு பின் ஒதுங்கினான். யாரும் பார்க்கவில்லை என்பதை தீர்மானித்து தனது பைக்குள் இருந்த வயர்லெஸ் போனை எடுத்தான். ஹலோ, நாங்க கிளம்பிட்டோம். ஏன் அருண், வருண் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் என ருத்ரா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வருண் வந்து கொண்டிருந்தான். எங்க போன வருண்? அர்ஜென்ட். வருண் தனது சுண்டு விரலை காமித்தான். சரி சரி, கிளம்புங்க. சரிவுகளில் இறங்கி நடக்க துவங்கினார்கள். வழியெங்கும் பல்வேறு பழங்கள் பூக்கள் காய்த்திருந்தன. அருணும் வருணும் பறித்து தின்று கொண்டும் தேவையானவற்றை சேகரித்து கொண்டும் வந்தனர். இதெல்லாம் அட்வென்ச்சர் செல்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் திடீரென தீர்ந்துவிடும் பட்சத்தில் இப்படி செய்வது தற்காலிகமான உணவு தேவையை குறைக்கும். ப்ரொஃபஸர், நாம இப்போ எதுக்காக கொல்லிப்பாவையை பார்க்க போறோம்? அருண் கேட்டான். நம்ம அங்க போறது ஆராய்ச்சி சம்பந்தமா மட்டும் இல்லை, என்னோட தனிப்பட்ட தேடலும் இருக்கு. கிட்டத்தட்ட என்னோட 10 வருட தேடல். என்ன அது ப்ரொஃபஸர் என்றான் வருண் ஆர்வமாய். அது கிபி 200 போல வாழ்ந்த அந்த மன்னனோட கல்லறை. யார் அது? வல்வில் ஓரி. அன்று கிபி 200 கொல்லிமலை. நாட்புறங்களிலும் சூழ்ந்து கொண்ட இரும்பொறை படைகளைக் கண்டு ஓரி வீரர்கள் வாட்களை உருவி கொண்டு தாக்க ஆரம்பித்தார்கள். நிறுத்துங்கள் என்றான் ஓரி. அனைவரும் சண்டையிடுவதை நிறுத்தி ஓரியை பார்த்தார்கள். ஓரி இரும்பொறையை தனது கூரிய விழிகளில் நோக்கினான். இதுதான் போர் தர்மமா இரும்பொறை? சூரியன் மறைந்த பின் போர் புரிவது கூடாதென்று மன்னன் உனக்குமா புரியவில்லை? என குரூரமாய் நகைத்தான் இரும்பொறை. நியாய அநியாயங்களை என்றோ கடந்து விட்டேன் ஓரி. போர் தர்மம் என்பது வசதிக்கேற்ப திருத்திக் கொள்வதுதான். மரியாதையாய் சரணடைந்து விடு ஓரி, இல்லையேல் உன் உயிரை இழப்பாய்.
யார் உயிரை இழக்கப் போகிறார்கள் என்று சற்றே தெரிந்துவிடும். இரும்புரை, வா போர் புரிவோம். நம் பேர் சொல்லி அப்பாவி வீரர்கள் உயிரிழப்பதை நான் விரும்பவில்லை. வா, உனக்கும் எனக்குமாக இருக்கட்டும் யுத்தம். சொல்லிவிட்டு தனது வாளை உருவிக்கொண்டே இரும்புரை முன் நின்றான் ஓரி. இரும்புரையும் தனது வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தான். இரு வாள்கள் மோதிக்கொண்டன. இரு மின்னல்கள் மோதிக்கொண்டன. இருவரும் லாவகமாய் வாளை சுழற்றினார்கள். வாள்களில் தீப்பொறிகள் பறந்தன. நேரமாக ஆக இரும்புரை சோர்வடைய ஆரம்பித்தான். இதனால் கோபம் அதிகரிக்க இன்னும் வேகமாய் வாளை சுழற்றினான். ஓரி இரும்புரை பலவீனமாவதை உணர்ந்து கொண்டான். சரேல் என பின்புறம் நகர்ந்து கொண்டு வசதியாய் நின்று கொண்டு வாளை கெட்டியாய் பிடித்து கொண்டான். ஓரி விலகி நின்று கொண்டதை கவனித்த இரும்புரை மேலும் ஆவேசம் கொண்டு மேல் பாய்ந்தான். சட்டென்று விலகி கொண்டு இரும்புரை வாளை தட்டிவிட வாள் இரும்புரை கை நழுவி தூரே விழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓரி வாள் இரும்புரை கழுத்தில் இருந்தது. மூடனே, இப்பொழுது யார் வென்றதென்று புரிகிறதா? நான் நினைத்தால் இக்கணமே உன் தலையை கொய்துவிட முடியும். ஆனால் நான் போர் தர்மத்தின் படி நடப்பவன். திரும்பிப்போ, போர்க்களத்திற்கு வா, சந்திப்போம். சொல்லிவிட்டு திரும்பி நடக்க துவங்கினான். ஆத்திரத்தில் அறிவிழந்த இரும்புரை பக்கத்தில் இருந்த வீரனின் ஈட்டியை ஓரியை குறிப்பார்த்து வீசினான். சீறிக்கொண்டு வந்த ஈட்டி சரியாக ஓரி முதுகில் பாய்ந்து மறுபக்கம் வந்தது. ஓரி துடிதுடித்து இறந்து விழுந்தான். சுற்றுப்புறம் பெரும் நிசப்தத்தில் ஆழ்ந்தது. என்ன நடந்தது என்று முதலில் யாருக்கும் புரியவில்லை. திடீரென்று ஒரு தீ வைக்கப்பட்டிருந்த அம்பு தரையில் விழுந்தது. சடசடவென அம்புகள் வரிசையாக வர ஆரம்பித்தன. இரும்புரை படைகள் பயந்து பின்வாங்கி சற்றே விலகி போயின. திரும்பி வந்து பார்த்தபொழுது ஓரியின் உடலை காணவில்லை. மறுநாள் தலைவனை இழந்த கொல்லிமலை எளிதாக இரும்புரை வசமானது. தங்கள் மன்னனை தகாத முறையில் கொன்ற இரும்புரையை கொல்லிமலை மக்கள் ஊருக்குள் அனுமதிக்கவில்லை. தனது சார்பில் தளபதி ஒருவனை அரசாட்சி செய்ய வைத்து சொந்த நாடு திரும்பி போனான் இரும்பு. 2018 கொல்லிமலை. ஓரியின் கதையை சொல்லி முடித்தார் ப்ரொஃபஸர் ருத்ரா. அருணும் வருணும் பிளந்த வாயை மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர். இரவு ஆகியிருந்தது. தற்காலிகமாக கூடாரம் அமைத்து தங்கியிருந்தனர். அப்ப அந்த ஓரி உடல் என்னாச்சு? அருண் கேட்டான். ஓரியோட உடலை அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த சித்தர்கள் கைப்பற்றி ஒரு குகையில் வச்சு அதோட விலை மதிக்க முடியாத பல ஆபரணங்களையும் நகைகளையும் வைரங்களையும் பல மூலிகைகளையும் ஓலைச்சுவடிகளையும் ஒரு சமாதிக்குள்ள வச்சு புதைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உண்மையான கொல்லிப்பாவை சிலையும் அங்கே தான் இருக்குது. இந்த குறிப்புகள் அடங்கிய சுவடிகளை இன்னொரு இடத்துல புதைச்சாங்க. இந்த மலையில் பாக்சைட் அப்படிங்கிற தனிமம் நிறைய கிடச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சு அதை எடுக்க குத்தகைக்கு விட்டாங்க. அப்படி அந்த தனிமம் எடுக்க குழி தோண்டின போது கிடைச்ச ஒரு ஓலைச்சுவடியில் தான் மேற்கண்ட தகவல்கள் கிடைச்சிது. பழங்கால தமிழில் எழுதப்பட்டிருந்ததுனால அந்த ஓலைச்சுவடியில் இருந்ததை மொழிபெயர்க்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் பிடிச்சிது. அப்போ கண்டிப்பாக ஓரி சமாதி இங்கே தான் இருக்குன்னு நம்புறீங்களா ப்ரொஃபஸர்? வருண் கேட்டான். நிச்சயமாக இங்கே தான் இருக்குது. வேட்டுக்காரன் மலையில் தான் இருக்குது. அந்த மலை கிட்டத்தட்ட 1400 மீட்டர் உயரம். அங்கே தான் எங்கேயோ இருக்குது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த புதையில தேடி வந்து காணாமல் போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைச்ச குறிப்புகள் கண்டிப்பாக இந்த சமாதி புதையலில் நம்மக்கிட்ட சேர்த்துரும். சரி, நேரம் ஆயிடுச்சு, தூங்கலாம். மறுநாள் வேட்டைக்காரன் மலை. அடேங்க அப்பா, எவ்வளோ பெரிய மலை! நாம் அதை எங்கே போய் தேடுறது? முயற்சியை கைவிட்டக்கூடாது அருண், வாங்க தேடலாம். தேடல் கிட்டத்தட்ட நீண்ட தேடல். மலையின் உச்சி பகுதிக்கு வந்தார்கள். என்ன ப்ரொஃபஸர் இது, எங்கே தேடியும் சின்ன குறிப்பு கூட கிடைக்கல? அதான் எனக்கும் புரியல அருண். ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? அப்பொழுது கருத்து கிடந்த வானத்தில் இருந்து மழை துளிகள் விழ வலுக்க ஆரம்பித்தன. மை காட், என்னாச்சு ப்ரொஃபஸர்? மலைப்பாங்கான இந்த இடத்துல, அதுவும் மழையில் இருக்கிறது ஆபத்து. வாங்க, நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போவோம். கண்ணை பறிக்கும் வெளிச்சத்தில் மின்னல் அவர்களின் பக்கத்தில் விழுந்தது. மழையால் ஈரமாகி போயிருந்த மண்ணால் அனைவரும் நிலை தடுமாறி சரிவில் வழுக்கி விழுந்தனர். சரிவில் அப்படியே உருள ஆரம்பித்தனர். மரம் கல் எல்லாம் அவர்களை காயப்படுத்தி சரிவை நோக்கி உருண்டு போய் கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் சரிவு முடிந்து போன இடத்தில் அருவி பள்ளத்தில் தண்ணீரில் விழுந்தனர். தண்ணீரை மீறி மேலே எழுந்து கரைக்கு நோக்கி நீந்த ஆரம்பித்தனர். வருண், வருண் எங்கே? வருண் தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தான்.
அருண் தண்ணீரில் குதித்து வருணை கரையை நோக்கி இழுத்து வந்தான். அனைவரும் தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டனர். அருண் ருத்ராவை பார்க்க அவர் அருவியை கவனித்துக் கொண்டிருந்தார். ப்ரொஃபஸர், அப்படி என்ன பார்க்குறீங்க? அருண், அங்க பாரு. எங்க? அதோ அந்த அருவி விழுந்துட்டு இருக்கிற பாறையில பாரு. அருண் உற்று கவனிக்க அருவி பாறையில் ஒரு வில் அம்பு சின்னம் செதுக்கப்பட்டிருந்தது. அது என்ன ப்ரொஃபஸர் வில் அம்பு சின்னம்? அதுதான் நாம தேடி வந்த அடையாள குறிப்பு. அப்போ இங்கேதான் அந்த கல்லறை இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். அதை ஆராய ஆரம்பித்தனர். எங்கன்னு புரியலையே ப்ரொஃபஸர். ஒருவேளை இந்த அம்பு காட்டுற திசையா அது இருக்கலாமோ? அம்பு காட்டும் திசையை கவனித்தார்கள். அம்பு அருவியை நோக்கி இருந்தது. அம்பு அருவியை காட்டிவிட்டிருக்கு. அருவியை உற்று பார்த்து கொண்டிருந்தார் ருத்ரா. அதோ அந்த அருவியை பாருங்க. அந்த அருவி விழற தண்ணிக்கு பின்னாடி ஏதோ தெரியுதுல்ல. வாங்க. பாறைகளை ஏறி இறங்கி விரைவாக அதை நோக்கி நடந்தனர். தண்ணீரை கிழித்து கொண்டு தலையை உள் நுழைத்து பார்த்தனர். மை காட், என்னால நம்பவே முடியல. உள்ள குகை மாதிரியான அமைப்பு இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். குகைக்குள் நடந்தனர். அதோ சமாதி, அருண் கூவினான். விரைவாக சென்று ருத்ரா அதை திறக்க முயற்சி செய்தார். அருண் வா, வருண் நீயும் வா, இதை நகர்த்துங்க. அனைவரும் சேர்ந்து நகர்த்த மேல்கல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. ஹா, அனைவரும் வாயை பிளந்தனர். உள்ளே ஓரியின் எலும்பு கூடியிருக்க அதன் அடியில் நகைகளும் வைரங்களும் சில ஓலைச்சுவடிகளும் மின்னியது. கடைசியில நம்ம சாதிச்சிட்டோம். பரவசத்தில் அருணை கட்டி கொண்டார் ருத்ரா. யாரும் அசையாதீங்க. ருத்ரா, அருண் இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்ப வருண் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தான். வருண், என்ன அது துப்பாக்கி? யாரும் பேசக்கூடாது, அப்படியே போய் நில்லுங்க. வருண், சொன்னா கேட்க மாட்டீங்க? வருண் ட்ரிகரை அழுத்த வருணின் துப்பாக்கி தோட்டாவை உமிழ்ந்து ருத்ராவின் தோள் பட்டையை துளைத்தது. ருத்ரா அலறிக்கொண்டு கீழே சாய அருண் அவரை தாங்கி பிடித்தான். வருண் அவசரமாய் ஓரியின் கல்லறைக்கு சென்று நகைகளையும் வைரங்களையும் தனது பேக்கில் அள்ளி போட்டு கொண்டான். ஓலைச்சுவடிகளை கீழே எரிந்து பேக் ஜிப்பை மூடிக்கொண்டு ப்ரொஃபஸர் ருத்ராவின் அருகே வந்தான். கொல்லிமலையில இந்த மாதிரி புதையல் இருக்கிறதா எங்களோட அமைப்பு எப்பயோ கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா புதையல் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் எவ்வளவோ பேரை புதையலை கண்டுபிடிக்க அனுப்பினோம், ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் உங்களுக்கு புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்புகள் கிடைச்சிருக்கிறதா எங்களுக்கு ரகசிய தகவல் வந்தது. அதனால எங்களோட அமைப்பு என்னை தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட மாணவனா அனுப்பிச்சு. நீங்களும் புதையலை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர். டே துரோகி ருத்ரா, ஆத்திரத்தில் உருமினார். வருண் வயர்லெஸ் போனை எடுத்து தொடர்பு கொள்ள முயற்சி செய்தான். போன் சரிவில் உருண்டதில் நொறுங்கி போய் கிடந்தது. சே, வர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே ப்ரொஃபஸர், எல்லாமே ஓவர். உங்களை இப்படியே விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஓரிக்கு துணையா நீங்களும் இங்கே சமாதி ஆயிடுங்க என்றபடியே துப்பாக்கியை அவர்களை நோக்கி நீட்டினான். அப்பொழுது ஹஹஹஹஹா, வருண் சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரோ சிரிச்ச மாதிரி இல்ல. ஏய், யார் அது? ருத்ராவும் அருணும் குழப்பமாய் வருணை பார்த்து கொண்டிருக்க, ப்ரொஃபஸர் உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? அருண் சொல்ல, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? இல்ல, எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. அம்மா, வருண் தலையை பிடித்து கொண்டான். துப்பாக்கி கீழே விழுந்தது. திடீரென வருண் உணர்ச்சியற்ற பதுமை போல ஆனான். அப்படியே நடந்து குகையின் மற்றொரு மூளைக்கு இயந்திரத்தனமாய் நடந்து போக அருண் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வருணை பார்த்தான். வருண் சுவற்றில் இருந்த பெண் ஓவியத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ப்ரொஃபஸர், அது நான் நினைக்கிறது உண்மையா இருந்தா அதுதான் கொல்லிப்பாவை. அருண் திகிலுடனும் ஆச்சரியத்துடனும் அதை பார்த்தான். அசையாமல் அதையே பார்த்து கொண்டிருந்த வருண் திடீரென திரும்பி வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்து அருவியில் விழுந்தான். எந்த அசைவும் இன்றி தண்ணீரை அபரிமிதமாய் குடித்து அருவியின் வெகு ஆழத்திற்கு போய்கொண்டே இருந்தான். அவனோடே அந்த புதையில் இருந்த பேகும். அருணும் ப்ரொஃபஸர் ருத்ராவும் திக் பிரமையில் இருந்து மீண்டனர். திரும்பி அந்த ஓவியத்தை பார்க்க பேரமைதியில் இருந்தது கொல்லிப்பாவை என்ற அந்த ஓவியம். அருண் ருத்ராவை தாங்கி பிடித்து கொண்டு அவரை எழுப்பினான். ஆக கொல்லிப்பாவைங்கிறது ஒரு ஓவியம்,
அது இருக்கிறது மறுபடியும் உண்மையாயிடுச்சு. ஆனால் இந்த புதையல் போயிடுச்சே ப்ரொஃபஸர். ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு உண்மையான புதையல் எது தெரியுமா அருண்? அதுவும் அந்த ஓலைச்சுவடி தான். அதை எடு. அருண் அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான். திரும்பி அந்த ஓவியத்தை பார்த்தான். எல்லையற்ற ரகசியங்களை தன்னுள்ளே புதைத்த கொள்ளிப்பாவை அமைதியாக இருந்தது.